எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஒயிட் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இங்கிலீஷ் மூவி பற்றி தாங்க. இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா அது நான் உங்கள் சாய்ஸ்க்கே விட்டுறேன். இந்த படத்துக்கு 5 நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 கொடுப்பேங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு மியூசிக்லேயும் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கனால மியூசிக் கிளாஸ்க்கும் அப்பப்போ போயிட்டு வருவாங்க. இந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து ரெண்டு பேருமே டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க. அவங்க அம்மா கூட தான் அந்த பொண்ணு வளர்ந்துட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் அந்த அம்மா வந்து வெளிநாட்டில் ஏதோ வேலை இருக்குங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த பொண்ணை வந்து தன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட், அதாவது அந்த பொண்ணோட அப்பா கிட்ட ஒரு 3 பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு இவங்க போயிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு தன்னோட அப்பா மேலே ஒரு பெரிய கனெக்ஷனே ஏற்பட மாட்டேங்குது. சும்மா ஏனோ தானேந்தான் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆனாலுமே ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தங்க வேண்டிய கட்டாயம் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது. இந்த பொண்ணு ஒரு டாகை வந்து ஒரு செல்லமாக வளர்த்துட்டு வராங்க. ஆனால் அந்த டாகை வந்து அந்த பொண்ணோட அப்பாவுக்கு பிடிக்கல. ஸோ அந்த நாயை வந்து இவங்க அப்பா வந்து எப்படியாவது இந்த பொண்ணுக்கிட்டேருந்து அந்த நாயை துரத்தி வெளியில் அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடையே இருக்காரு. பத்தாவதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளை வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நாய்கள்லாம் வளரக்கூடாது, அப்படி வளர்க்கணுன்னா கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு லைசன்ஸ் மாதிரி வச்சுருக்கணும், அப்போ தான் இந்த நாய் வந்து வளர்த்தணும், நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் எப்படி நாய் வளர்த்துவீங்க அப்படின்னு சொல்லி அது கண்ணாபின்னா திட்டிக்கு போயிடுது. ஆனால் இந்த அப்பாவுக்கு நாய்க்காக காசு கொடுத்து லைசன்ஸ் எல்லாம் வாங்கி மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஐடியாவே இல்லை. இதுக்கெதுக்கு வேஸ்ட்டாக பணம் செலவு பண்ணுங்க மென்டாலிட்டிலேயே இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த நாய் மேலே கோவம் வந்து உங்கள் அப்பாவுக்கு அதிகமாகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு நாய்கூடையே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா, தன்னுடைய மியூசிக் கிளாஸ்லேயோ தன்னோடய ஸ்டடீஸ்லேயோ கான்சன்ட்ரேட் பண்ணாததுனால இந்த அப்பாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. அதனால் இந்த நாயை வந்து ஒரு நாள் துரத்தி விட்டுட்டு இந்த பொண்ணை இவங்க அப்பா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த நாய் எங்கேயோ மிஸ் ஆயிடுது. அந்த மிஸ் ஆன நாய் வந்து எங்கெங்கேயோ இந்த பொண்ணை தேடிட்டு கடைசியில் ஒரு நாய்க்கு நாய்க்கு சண்டை வைக்கக்கூடிய ஒரு கெட்டவன்கிட்ட போய் மாட்டிக்குது. அந்த கெட்டவன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நாய்க்கு நிறையா மருந்துகள் நிறையா கறிகள்லாம் போட்டு இந்த நாயை வந்து நார்மலான நாயை ரொம்ப வெறி பிடிச்ச நாயாக கேரக்டர் மாற்றிடுறான். அந்த நாய் அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு இந்த பொண்ணுகிட்ட வந்து சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் மீறி கதை. இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியா அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த படம் முழுக்க முழுக்க டாக் லவர்ஸ்க்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். ஏன்னா டாகுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய சில எமோஷன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. மற்றபடி இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மிங்க. இந்த படத்தில் நிறையா அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸுடைய டச்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால சில சீன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒட்டவே மாட்டேங்குது. நானும் ஒரு டாக் லவர் தான், எனக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் டாக் மூவிஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஹார்டி பாஷு, ரெட் டாகு, டேர்னு கண் ஊச்சி, பீத்தோவன், இந்த மாதிரியான படங்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச படங்கள். இருந்தாலுமே இந்த படம் வந்து பெருசாக கனெக்ட் ஆகவே இல்லை. இந்த படத்தில் அந்த ஹீரோயினாக நடித்த அந்த சின்ன பொண்ணு வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த லீடு ரோல் பண்ண டாகுமே வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறையா ட்ரைனிங் எடுத்து நிறையா மெனக்கெட்டுருக்காங்க, அது படத்தில் நல்லாவே தெரியுது. அந்த மெனக்கெடுகள் எல்லாமே திரைக்கதையில் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னாங்க நான் சொல்லுவேன். இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டேன்னா நான் உங்கள் சாய்ஸ்க்கே விட்டுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.